Carnatic music with the renowned Unni Krishnan Sir through Eduraga. Unni Sir's patience and sincerity, as well as his adaptability to the level and needs of the student, truly make his lessons unique. We especially admire his attention to detail and emphasis on the subtle nuances of Carnatic music. Overall, Unni Sir's top-notch guidance has truly helped us grow as singers. We would like to thank Eduraga for giving us this opportunity to learn with Unni Sir. Hi all, I'm Sunita and I'm learning light music through Manu sir past 2 years. When I joined Eduraga, my pitch was so low, and from mentoring Manu sir, it improved a lot. And I would like to thank Manu sir and Eduraga for this wonderful opportunity. Thank you. Hi, this is Dinesh Babu. I'm very happy to meet you through this video. I would like to share with you that I've been using Eduraga platform for the past year and a half. I'm the student of legendary playback singer Mano. Mano sir have helped me to understand the music in me and the nuances of singing a song with dynamics and feel to produce a playback singing quality. This has helped me to step up to the next level. I would highly recommend you to sign up Eduraga platform if you would like to take up your singing to the next level. Thank you. இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை நான் நேட்டிவ் ஸ்பெஷல் .com ஆர்டர் பண்ணேன். அவங்க பக்கா பேக்கேஜோட ஹோம் டெலிவரி பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டோட பாரம்பரிய இனிப்பு கார வகைகளை கிராமத்திலிருந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த நேட்டிவ் ஸ்பெஷலோட ஒரே நோக்கம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குற பொருளை விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபுட் ப்ராடக்ட்ஸை நம்ம கையில் கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த நேட்டிவ் ஸ்பெஷல் .com. சிறந்த தரம், உலகத்தரமான பேக்கிங், ஃபாஸ்ட் டெலிவரியும் கூட. நேட்டிவ் ஸ்பெஷல் .com அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்களே போய் உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு மற்றும் கார வகைகளை ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, யூஎஸ்ஏ, யூரோப் மற்றும் உலக நாடுகளுக்கு 4 to 5 days டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ நேட்டிவ் ஸ்பெஷல் .com உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷிதா மீடியா ஸ்டார் உங்களுடன் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்டார் உங்களுடன் நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான் ஜாயின் பண்ணிருக்கோம். யார பத்தி சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர் வாழ் தமிழ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கலையையும் கலாச்சாரத்தையும் அவங்க வந்து போற்றி வளர்க்கறதுல ரொம்பவே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில நம்மளும் பிறந்தோம், நம்ம வளர்ந்தோம், நம்ம இறந்தோம் அப்படின்ட்டு இல்லாம நம்மளாலையும் முடியும், ஒரு பெண்ணா என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு சாதனையாளரா சாதிச்சு காட்டியிருக்கிற நம்மளோட மேம் சௌந்தர நாயகி வைரவன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ மேம். வணக்கம் பிரின்சியா, தேங்க்ஸ் இஷிதா மீடியா ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் மேம் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் சௌந்தர நாயகி வைரவன் மேம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஃபவுண்டர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் கலாமஞ்சரி அண்ட் ஆல்சோ ஃபவுண்டர் ஆஃப் த இ மேகசின்
ரைட் மேம், சோ அத பத்தி சொல்லுங்க. எஸ், ரைட்டிங் அண்ட் சிங்கிங் இது ரெண்டுமே என்னோட பேஷன். ஸோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து எழுத தெரியும் பாட தெரியும் அப்படிங்கறது எனக்குள்ள அந்த டேலண்ட் இருக்குது எனக்கு தெரிய வரல. ஸோ ஆஸ் எவ்ரி உமன் 93 ஐ காட் மேரிட், தென் ஐ கேம் டு சிங்கப்பூர். தென் அப்புறம் எனக்கு என் பையன், ஒரு சின்ன பையன், ஒரு 1.5 வயசு அவன் இருக்கும்பொழுது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான், ஸோ ஒய் டோன்ட் வி ஸ்டார்ட் அ கோர்ஸ், ஒய் டோன்ட் வி ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் எ டிப்ளமோ இன் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிசம். ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட். தென் வென் ஐ ஸ்டார்டட் டு ரைட் மை அசைன்மெண்ட்ஸ், த கமெண்ட்ஸ் தட் த ட்யூட்டர் கேவ் மீ வாஸ் வெரி சர்ப்ரைசிங், இட் ஷாக்கிங். அப்பதான் எனக்கு தெரிய வந்தது, சரி நம்மளால எழுத முடியும் அப்படின்னு அப்பதான் தெரிய வந்துட்டு அந்த டிப்ளமோவை வந்து ஐ ஃபினிஷ்ட் இட் இன் ஃபினிஷ்ட் இட் வெரி சக்சஸ்ஃபுல்லி. Then when time comes, everything falls in place. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே எழுத ஆரம்பிச்சு இன்னைக்கு 6 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். இதுதான் என்னுடைய ரைட்டிங் கேரியரோட ஜேர்னி, அவோட ஸ்டார்டிங் டு டில் நவ் அப்படிங்கிற ப்ராசஸ் சொல்லலாம். பாட்டு அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே பாடுறது வந்து வீட்டுல வந்து எல்லாரோடையும் சும்மா ஒரு ஃபன்னுக்காக பாடுறப்போ ரொம்ப நல்லா பாடுவேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சின்ன கேதரிங்ஸ்ல எல்லாம் பாட சொல்லி கேட்பாங்க. நானும் முறையா கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டேன், ஃபுல் ஃபிளட்ஜா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, பட் கத்துக்கிட்டேன். ஸோ ஐ நியூ த பேசிக்ஸ் ஸ்டில் வென் ஐ வாஸ் யங் இட்செல்ஃப், ஐ நியூ த பேசிக்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். அந்த காலகட்டத்துல எல்லாம் நான் பிறந்து வளர்ந்தது காரைக்குடி, அங்கே ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பெர்ஃபார்மன்சஸ் இப்ப இருக்க அளவுக்கு சோசியல் மீடியாவோ பெரிய மேடைகளோ அப்ப எங்க நான் வளர்ற காலத்துல அவைலபிலிட்டி இல்லை. ஸோ அந்த டேலண்ட் வெளியில கொண்டு வர்றதுக்கான என்னை மாதிரி எல்லாருக்குமே அந்த காலகட்டத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது வந்து இட் வாஸ் வெரி ரேர். கலாமஞ்சரி இப்ப ஆரம்பிச்சது, அது எழுதுறது பாடுறதெல்லாம் 2000ல ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா வர்ற சமயத்துல இப்பதான் வந்து அந்த கலாமஞ்சரின்னு இப்ப ஒரு 2 இயர்ஸ் பேக் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சொல்லுங்க மேம், மியூசிக் மேல உங்களுக்கு முதல் முதல்ல, அதாவது உங்க சைல்ட்ஹுட்லயும் சரி, எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? கண்டிப்பா வந்து உங்க வீட்ல எல்லாம் வந்து நிறைய பேர் அப்பா நல்லா பாடுவாங்க. அப்பா வந்து வெரி டேலண்டட் சிங்கர். அப்பா, அத்தை, எங்க அண்ணா எல்லாரும் நல்லா பாடுவாங்க. அது அதை வச்சுதான் நானும் எல்லாரும் அப்படியே உட்காந்து பாடிட்டு இருக்கிறத வச்சுதான் அம்மா கொண்டு போய் சரி நீ பாடுறன்னு சொல்லி கிளாஸுக்கு கொண்டு போய் விட்டு கொஞ்சம் பாட்டு கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்காக தான் நான் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாதனால ரொம்ப பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஒரு இது வரல. சினிமா பாடல்கள், நல்ல கர்நாடக சங்கீதம், பக்தி பாடல்கள் அதெல்லாம் நல்லா கேட்டு பாடுறது உண்டு. ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பெருசா அந்த டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு இல்லை. அப்புறம் இங்க சிங்கப்பூர் வந்ததுக்கு அப்புறம் தமிழுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வைடர் இல்லையா? சிங்கப்பூர் இஸ் அ காஸ்மோபாலிட்டன் சிட்டி. For those who really want to excel, Singapore is a good place. There are a lot of opportunities and you can make use of it. So I would say Singapore, I landed in the right place. And then I took the opportunities that came on my way. Then everything fall on place. அப்புறம் 2000ல இருந்து இங்கேயும் போயிட்டு ப்ராப்பர் கிளாஸஸ், இங்க நவராத்திரி சமயங்கள்ல வந்து கோயில்கள்ல எல்லாம் நிறைய கோயில்கள்ல 9 நாட்களும் half an hour ஸ்லாட்ல lot of them could get an opportunity to sing. அப்படிதான் நான் ஆரம்பிச்சு மேடை அப்படிங்கறது பார்த்தது வந்து இங்க கோயில்கள்ல நவராத்திரி சமயங்கள்ல ஒரு 1.5 மணி நேரம் கிடைச்சது. ஸோ நல்ல ப்ராப்பர் குரு, அதோட ட்ரைனிங், அந்த ஒரு half an hour-க்குள்ள சாங்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அதுல பாடி அதுதான் ஃபர்ஸ்ட் மேடை அப்படிங்கிறது. அந்த மேடை கிடைக்கையில தான் வைடர் ஆடியன்ஸ் ரீச் பண்ண முடிஞ்சு. இட் வாஸ் ஆல் அபவுட் இன் 2001-2 அந்த மாதிரி. அதுல எல்லாரும் கேட்டுட்டு வென் பீப்புள் என்கரேஜ் யூ ஸ்டார்ட் டு புட் இன் மோர் எஃபர்ட். அப்புறம் இட் ஜஸ்ட் வென்ட் ஆன் லைக் தட். அப்புறம் இங்க கம்யூனிட்டி ஃபங்க்ஷன்ஸ், கம்யூனிட்டி சென்டர்ஸ்ல ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுல எல்லாமே ஐ ஸ்டார்டட் டு பெர்ஃபார்ம். நிறைய சிங்கப்பூர்ல வந்து தமிழ் வந்து
அவங்களோட நாட்டுல வந்து ஒரு மொழியாவே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா. சோ வீக்லி ஒன்ஸ் இது அதிகாரத்துவ மொழி. தமிழ் வந்து சிங்கப்பூர்ல நான்கு அதிகாரத்துவ மொழிகள்ல தமிழும் ஒன்று. சோ உங்களுக்கு எல்லாமே வந்து ரெகக்னிஷன் ஃபார் தமிழ் இஸ் தேர். ஓகே சூப்பர் சூப்பர் அமேசிங். சோ ஒரு தமிழுக்காக அப்படின்ட்டு வந்து சொல்லிருவாங்க அப்படின்னு அந்த அரசாங்கமே வந்து ஒதுக்கி கொடுக்கும் அப்படின்னு. ஏப்ரல் மாசத்துல வந்து நான்கு மொழிகளுக்குமே உண்டு அந்த அமைப்பு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டோட உண்டு. நமக்கு வந்து ஏப்ரல் மாசத்துல தமிழ் மொழி 2007 இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு வார தமிழ் மொழி விழா வாரம்னு ஆரம்பிச்சு அப்புறம் நிறைய அமைப்புகள் பங்கு பெற ஆரம்பிச்சு தமிழ் மொழி மாதமாகி இப்ப இது மீடியால எல்லாமே நல்லா பாப்புலரா எல்லாருக்கும் ரீச் ஆகி நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இது தமிழ் மொழி விழாவாவே இது கொண்டாடப்படுகிறது. கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கோவிட் பீரியட்ல இப்ப வந்து நடக்கல. ஓகே பட் தே ஹேவ் பிளான்ஸ் டு கண்டக்ட் எவ்ரி இயர். ஓகே ஓகே சூப்பர். நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து எந்த சப்ஜெக்ட் எடுத்து முதல்ல வந்து எழுத ஆரம்பிச்சீங்க? எது எதை எழுதணும்னு தோணுச்சு உங்களுக்கு முதல்ல? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பப்ளிக்கு நம்ம போகணும் அப்படிங்கும் பொழுது தினமணி கதிரோட எடிட்டர் பாக்குறதுக்கு நேர்ந்தது. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க, தமிழ் பேசுறீங்க, உங்களுக்கு அதனால இந்தியாவோட தொடர்பு இருக்கு, சிங்கப்பூர் பத்தின செய்திகள் நீங்க கொடுக்க முடியும் உங்களால, அங்க நடக்கிற நிகழ்ச்சிகள், சிங்கப்பூர் நாட்டை பத்தி, சிங்கப்பூருக்கு நம்மளுடைய கலைஞர்கள் அங்க பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது அவங்க என்ன செய்யறாங்கிறத, இந்த மாதிரி சிங்கப்பூர்ல உள்ள செய்திகள் நீங்க தமிழ்ல வந்து கொடுக்கலாமே சொல்லி ஆரம்பி சொன்னார். அதுலதான் சிங்கப்பூர் பத்தி, சிங்கப்பூர் தமிழ், இந்தியன் டயாஸ்போரா, சிங்கப்பூர் இந்தியன் டயாஸ்போரா அண்ட் வாட் இஸ் ரெலவென்ட் டு த தமிழ் ஆடியன்ஸ் இன் சிங்கப்பூர். இதுதான் வந்து மைய கருவா வச்சு என்னோட ஆர்டிகல்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டு ரைட். ஓகே. அப்போ சோசியல் மீடியால வந்து இந்த இமேகசின் வெப் பேஜ் டிசைனிங் வந்து கொஞ்சம் பாப்புலரா வந்துட்டு இருந்த டைம் அது. சோ எல்லாரும் பீப்புள் ஸ்டார்டட் டு கிரியேட் தேர் ஓன் வெப் பேஜ் அந்த அப்போ. சோ அதுவும் ஒரு ஃபன்னுக்காக வெப் பேஜ் டிசைனிங் ஒரு கோர்ஸ், 3 months கோர்ஸ் எடுக்கலாம்னு எடுத்தப்பதான் அந்த டிப்ளமோ முடிச்சிருந்தேன். அப்புறம் மை ஃப்ரெண்ட் சஜஸ்ட், வை டோன்ட் யூ யுவர் செல்ஃப், யூ ஹேவ் a degree, you have a diploma, you know the techniques of writing, yeah. You can publish a magazine using this platform, web page designing, you don't need to spend, you just give a try and see how it is appdin solli she suggested. Appuram na online voice appdin solli or online magazine start pannu. Start pannittu I had few recipes, few articles that I wrote, then I started to interview people, then it became the through those interviews, through those articles, the magazine started to reach more people. Okay, super. So adula vandu ipo vandu recipes and vandu interviews and vera enna la vandu add panikringa ungaloda and the online events events inge nadakkudhu illaya events Indian organizations nadathra events ellathiyum and even and the organization patti and the events patti eludhuradhu appra recipes appra women women வந்து இப்ப அந்த டைம் தான் வந்து IT field was you know booming and lot of women were starting to work in the IT field. That was the time they had to manage both the family and career essentially. So how successful women, how do they balance in the மாதிரி டிப்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணி women ஃபோக்கஸ் பண்ணி ஈவெண்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து வியூ பாயிண்ட் ஆர்டிகல்ஸ் தென் இட் கேன் கம் from any in relevance to the Indian diaspora, any type of you know Indian articles can come in. Apra health articles from renowned doctors who are practicing, avanga and the doctors oda idu. So I think it was encompassing all subjects then. நீங்க பப்ளிஷ் பண்ணலையா அப்படின்னு கேப்பாங்க. நீங்க சொல்ற எல்லா கேட்டகரியும் வந்து அதுல வந்து இருந்தது. நான் எனக்கு என்னன்னா ஆரம்பத்துல பிகினிங்லயே நான் வந்து ஸ்டார்டட் டு டுக் இன்டர்வியூஸ் ஆஃப் செலிபிரிட்டிஸ்.
எனக்கு ரொம்ப வெரி பிகினிங்ல நான் வந்து ஐ டுக் த இன்டர்வியூ ஆஃப் மிஸ்டர் பி சிதம்பரம் எக்ஸ் பினான்ஸ் மினிஸ்டர்ல அதை நான் ஸ்டார்ட் பண்ணி 6 months என்னமோ தான் அப்பயே அவரோட இன்டர்வியூ எனக்கு வந்து ஹாஃப் அன் அவர் அவரோட அவரை பார்த்து அவரை எடுத்தேன் எனக்கு அப்ப அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு இன்டர்வியூஸ் எடுக்கிற டெக்னிக்ஸ் அந்த எக்கானமியை பத்தி அவ்வளவு தூரத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு சொல்றதுக்கு இல்லை ஸோ நான் ரொம்ப அப்ரிஹென்சிவா தான் போய் அந்த இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறாரு இவ்வளவு பெரிய லெஜெண்ட நம்ம போறோம் வி ஆர் வெரி அமெச்சூர் ரைட்டர் அப்படின்னு தான் போய் எடுத்தேன் பட் அந்த எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ ஹி வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் It's very nice. You took a good interview. Good, did a good job. இப்படி ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வரும்பொழுது வரும்பொழுது you know, so you realize yourself. Then we must put in more, we must work hard. We must put in more effort. Yeah. So, அந்த மாதிரி ஒவ்வொரு கமெண்ட்ஸ் வரும்பொழுது then I put in more effort to learn the subject. And then it went on like that. Okay. சோ உங்களோட ரைட்டிங் அண்ட் வந்து உங்களோட மியூசிக் இல்லாம நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் போன உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சிங்கப்பூர் மக்களை பத்தி சொல்லுங்க எவ்வளோ இதுவா வந்து உங்களை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க எப்படி இருக்காங்க தமிழ் மக்களுக்கு சிச்சுவேஷன் சிங்கப்பூர்ல நான் சென்னை படிச்சது காலேஜ் படிச்சது சென்னையில சென்னையில வந்து தமிழுக்கு ரொம்ப வந்து ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தே டாக் ஒன்லி இன் இங்கிலீஷ் தான் ரொம்ப பேசுவாங்க தமிழ் வந்து ரொம்ப அந்த தமிழ் வந்து கொலோக்கியில ரொம்ப தமிழ் பேச மாட்டாங்க தமிழ்நாட்டிலே சென்னையில பிள்ளைங்க இருந்தா கூட பேச மாட்டாங்க ஆங்கிலம் கலந்துதான் நிறைய மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல்லா நம்ம தமிழ்ல பேசினதே கிடையாது கிடையாது என் ஹஸ்பண்ட் வந்து என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி வந்து இட்ஸ் 4th generation இன் சிங்கப்பூர் பட் வீடுல வந்து விட்டுட்டு நீங்க வெளியில அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் வந்துட்டு சரி ஒரு இது அப்ளை பண்ணலாம் ஜாபுக்குலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபுக்குலாம் அப்ளை பண்ணேன் ஒரு நியூஸ் செக்ஷன் வசந்தம் நியூஸ் செக்ஷன்ல அப்ளை பண்ணிட்டு நான் போன் பண்ணி என்னோட அப்ளிகேஷன் சார் உங்க என்னோட அப்ளிகேஷன் நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் அங்க அவங்க அவங்க சொல்லும்போது சொன்னாங்க உங்களுடைய விண்ணப்பம் எனக்கு கிடைக்க பெற்றதுமா இத வந்து என் குழுவோட மறுபரிசீலனை பண்ணிட்டு உங்களுக்கு எங்களுடைய முடிவை நாங்க தெரிவிக்கிறோம் அப்படின்னாங்க ஐ வாஸ் சோ நம்ம பார்த்து சிங்கப்பூர் வந்து பெரிய பெரிய கட்டடங்களும் பெரிய பெரிய கார்களும் அப்படி ஒரு பிரம்மாண்ட நம்மளுடைய திங்கிங்கே வேற இங்க தமிழர்கள் வந்து அப்படி தமிழ் உணர்வோடையும் தமிழோடையும் அப்படியே வாடுறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் அதுலதான் கத்துக்கிறேன் சொன்னேன் நான் அப்ளிகேஷன் இந்த ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சார் கேன் யூ பிளீஸ் சொல்லுங்களேன் அப்படிங்கிற கேஷுவலா நான் கேட்டேன் அவங்க சொன்னதுல ஒரு ஆங்கில வார்த்தை கலக்காம சொன்னாங்க அது வந்து காம்படிஷன் மாதிரி வைக்கணும் இல்லையா இங்க எல்லாம் வந்து அது காம்படிஷன் வைக்கணும் சோ வந்து இங்கிலீஷ் ஆமா அதனால தமிழர்கள் வந்து இங்க வந்து ரொம்ப தமிழ் உணர்வோட இருப்பாங்க இங்க 5 தலைமுறைகளா வாழ்றாங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு இயற்கையாவே நம்ம ஆங்கில கலக்க கூடாது அப்படி இப்படி எல்லாம் ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது இயற்கையிலேயே அவங்க பேசையிலே பசியாறிட்டீங்களா உடுப்பு வாங்க போறீங்களா நம்ம ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னு தானே நம்ம கேஷுவலா சொல்லுவோம் அப்படி அப்படி பேசுவாங்க தமிழ் வந்து அவங்க உணர்வோட கலந்த ஒன்று நினைக்கிறேன் ஆமா அது வந்து சிங்கப்பூர்ல சொல்ல போனா இந்தியால கூட வந்து நம்ம தீபாவளி சோ இந்த மாதிரியான பொங்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய சாரி எல்லாம் உடுத்தி இந்த மாதிரி எல்லாம் வந்து சில டைம் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா இங்க பாத்தீங்கன்னா நிறைய அது வாய்ப்பு இருக்கு இந்தியால வந்து we take it for granted that's the nature human tendency அதுதான் you take it for granted when it's in abundance when it's near you you won't realize it நம்ம வெளியில போனதுனால அத ஒரு என்ன சொல்றது ஒரு கருத்தோட அத வந்து நம்ம பண்ணணும் நம்ம விட்டு போயிட கூடாது அப்படிங்கறதுல அந்த ஒரு பயம் நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் அது போய் சேரணும் நம்மளோட பண்பாடு ஆமா கரெக்ட் நம்ம ஊர்ல இருக்கிறப்ப நம்ம சொல்லி கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு தன்னை போல அவங்க வெளியில போகையில வரையில பாத்துக்குவாங்க இங்க வந்து எப்படின்னா பல கலாச்சாரங்களோட நம்ம பழகும் பொழுது we have to நம்ம டீச் பண்ணணும் உங்களுக்கு இதுதான் நம்மளோடது நம்ம இதை மறக்காம பண்ணணும் செய்யணும் தமிழ்ல பேசுங்க அப்படின்னு ஏன்னா இங்க வொர்க்கிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ்
சோ அப்படிதான் நம்ம சொல்லி ரொம்பவே பிள்ளைங்களுக்கு ரொம்பவே அருமையா இருந்துச்சு மேம். நீங்க வந்து உங்களோட சிங்கப்பூர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டது வந்து ரொம்பவே அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கலாமஞ்சரி பிறந்த கதை சொல்லுங்க, அது எப்படி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு. அது வந்து தமிழ் மொழி விழாவில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். எங்க நான் வந்து ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஆஃப் டாஞ்சூர்ன்னு அந்த ஸ்கூல்ல தான் நான் ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் மிஸ்ஸஸ் கௌரி கோகுல், அவங்க தான் என்னுடைய குரு. அப்போ எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வளர்தமிழ் இயக்கம், வளர்தமிழ் இயக்கம்ங்கிறது வித் தேர் பார்ட்னர்ஸ் தே ஹாவ் திஸ் ஃபங்க்ஷன், அவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்று நடத்துறவங்க, தமிழ் மொழி விழா நடத்துறவங்க, தமிழ் லாங்குவேஜ் கான்ஃபரன்ஸ். அவங்க எங்களுக்கு வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, ஒரு ஒர்க் ஷாப் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அந்த ஒர்க் ஷாப் பண்ணும் பொழுதுதான் அது வரைக்கும் நாங்க தெலுங்கு சமஸ்கிருதம் தமிழ் எல்லாம் கலந்து பாடல்கள் பாடிதான் எங்களோட கான்சர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இது தமிழ் அப்படின்னு வரும்பொழுது இந்த தமிழ் மொழி விழால சமயம் பத்தியும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஆங்கிலம் வேற எதுவும் இருக்கக்கூடாது. தமிழுக்கு முக்கிய தமிழ் மொழி கலை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நம்ம வந்து சிவன் பேர்ல பிள்ளையார் பேர்ல அந்த மாதிரி நம்ம சுவாமி பேர்ல உள்ள பாடல்கள் அங்கே பாடக்கூடாது, சமயத்தை சார்ந்து எதுவும் நடத்தக்கூடாது நிகழ்ச்சிகள். அதனால தமிழ் அப்படின்னு வரும்பொழுது வி ஹேவ் டு திங்க் ஹவு டு டூ அப்படின்னு. அப்போதான் சரி நம்ம இந்த கம்போசர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கலாம், பாரதியார் பாரதிதாசனார் அவங்க வெரி பாப்புலர். அபார்ட் ஃப்ரம் தீஸ் கம்போசர்ஸ் தெர் ஆர் சோ மெனி தமிழ் ஸ்காலர்ஸ் தோஸ் ஹவ் ரிட்டன் lot of songs and they all have lot of values. aathichudi அப்படிங்கறது அவையார் எழுதின அந்த aathichudiய நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல 300 வார்த்தைகள் தான் அதுல இருக்கு. அந்த 300 வார்த்தைகள்ல ஒரு ஹியூமன் பீயிங் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் கல்வி கற்கிறதுக்கோட அவசியம், நல்ல நண்பர்களால என்ன பெனிஃபிட்ஸ், ஹவு டு பி எ குட் சிட்டிசன், ஹவு டு டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், ஹவு வை டு ரீட் books, வை டு ஹேவ் குட் ஃபுட், இது எல்லா ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கறத அந்த 300 வார்த்தைகள்ல ஔவையார் வந்து எழுதியிருக்காங்க. இது எத்தனை 1000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வெளியில வராமல் இருக்கின்றன, இன்னமும் இருக்கின்றன. வெளியில் வந்து அதிகமாக பேசப்படவில்லை, அதிகமாக பாடப்படவில்லை. இங்க தமிழுக்கு வந்து கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் உண்டு எங்களுக்குலாம். நாங்க அப்ளை பண்ணோம்னா குவாலிட்டி ப்ரோக்ராம்ஸுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி வென்யூ சப்போர்ட்டும். இஃப் யூ சப்மிட் அ ப்ரப்போசல் ஃபார் குட் ப்ரோக்ராம்ஸ், குட் தமிழ் ப்ரோக்ராம்ஸ், யூ வில் கெட் வென்யூ சப்போர்ட். தெர் ஆர் ஸ்பான்சர்ஸ் ஹூ வில் சப்போர்ட் குட் ப்ரோக்ராம்ஸ். நாங்க ஓரளவு நாங்க அந்த மியூசிக்கும் ஓரளவு நாங்க கத்துக்கிட்டதுனால அந்த மியூசிக்க பத்தின நாலேஜ், வி நோ விச் இஸ் ரைட் விச் இஸ் ராங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வி நோ. அப்புறம் நான் நினைச்சேன் இந்த தமிழுக்கும் நிறைய இங்க வாய்ப்பு இருக்கு, நம்மளால கொஞ்சம் ஓரளவு பாடுறதுக்கும் நமக்கு தெரியுது. நான் வந்து ஐ ரைட் இல்ல, அதனால எனக்கு ஓரளவு இந்த தமிழ் ஸ்காலர்ஸ் பத்தின நாலேஜ் ஓரளவு உண்டு. வை டோன்ட் வி கம்பைன் ஆல் தீஸ் திங்ஸ்? தமிழ் இசை வந்து வெளியில வராம இன்னும் ரொம்ப வெளியில வர வேண்டிய அளவிற்கு வரல, சோ நம்ம ஏன் ஆரம்பிக்க கூடாது கலாமஞ்சரி தமிழ் இசை பரப்பு மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்து தமிழ் ஸ்காலர்ஸோட ஒர்க்ஸ், தமிழ் லிட்ரரி ஒர்க்ஸ், இதுதான் சப்ஜெக்ட். இதை எடுத்துட்டு த்ரூ இதுக்கு வந்து கர்நாடக ராகங்களை வந்து பேஸ் பண்ணி பாடல்கள் நம்மளே அமைச்சு டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸ் ஆஃப் தமிழ் கிளாசிக்கல் மியூசிக், ஃபார் எக்ஸாம்பிள் நாட்டுப்புற பாட்டு, அதுக்கப்புறமேட்டு நான் சொன்ன மாதிரி இந்த தமிழ் லிட்ரரி ஒர்க்ஸ், தமிழ் ஸ்காலர்ஸோடது, இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு பேஸ் வந்து தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக், எந்த ஃபார்ம் ஆஃப் மியூசிக் கேன் யூ ஹேவ் இட் அப்படிங்கும்போது வை டோன்ட் வி ஹேவ் இட் கர்நாடிக் base for all these songs. Okay. And then Bharatanatyam aspect of dance. இத வச்சிட்டு இந்த மூணு aspects, இயல் இசை நாடகம் இதுல மூணுமே உங்களுக்கு வந்துருச்சு. So, when we started an organization, we didn't have any financial support illa. Only we could give our the time and then our effort and our little knowledge that we have. So, இது ஆரம்பிச்சு பார்க்கலாம் நமக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2018ல we went and then we approached few people. They were all ready to support the concept. National Library Board வந்து வென்யூ சப்போர்ட் நாங்க பண்றோம், உங்களுக்கு கரெக்டான ப்ரோக்ராம் நீங்க கரெக்ட் ப்ரப்போசல் இருந்தால் நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி they supported us. அப்புறம் few sponsors came in, அப்புறம் few music, local music schools, local music dance schools also supported us.
and the teachers allah we okay. are ready to take in your songs and we will teach our students. So it's a combination of facts put together. Then first program was on Bharathiyar, that took on well. அடுத்து பாரதிதாசனாரோட நிகழ்ச்சி செய்யலாம் அப்படின்னு வரும்பொழுது அவருடைய பாடப்பட்ட பாடல்கள் பெரிதும் பேசப்படாத பாடல்கள் அந்த மாதிரி பாடல்களை எடுத்துட்டு அதுக்கெல்லாமே ஃப்ரெஷ் டியூன் போட்டு ஒரு 4-5 லோக்கல் ஸ்கூல்ஸ் இன்வைட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு பாட்டு கொடுத்து அது அவங்க எல்லாரும் ஒவ்வொரு ஸ்கூலும் வந்து பாடி மூணு ஸ்கூல் டான்ஸ் ஆடினாங்க. அந்த அதனால அந்த கான்செப்ட் எப்படின்னா வி இன்வால்வ் லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் லோக்கல் ஸ்கூல்ஸ் அண்ட் தென் இட் வில் பி எக்ஸ்க்ளூசிவ் ஆன் தமிழ் மியூசிக். ஓகே சூப்பர் சூப்பர் மேம், ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஸோ உங்களோட அதுல கலாமஞ்சரியில ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொடக்ஷன்ஸ் சோஃபார் அப்படின்னு சொல்லணும்னா நான் நிறைய பேர்த்த பேசிட்டு இருக்கேன் ஆத்திச்சுடி வந்து ஏதாவது டான்ஸ் டிராமா யாராவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு நான் கேட்ட வரைக்கும் இதுல தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒன் டு டூ நினைக்கிறேன் ஆத்திச்சுடிய வந்து டான்ஸ் டிராமா ஃபார்ம்ல கொண்டு வந்தோம். எழுதி வச்சுட்டு போன எல்லாமோ இல்ல வந்து இதுக்கு முன்னாடி நிறைய புலவர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறதெல்லாம் ரீட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அது ஒரு இசை வடிவத்திலயோ இல்ல ஒரு நாடக வடிவத்திலயோ கொடுத்தா நிறைய பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இருப்பாங்க. சோ நிறைய பேர் அதே மாதிரி நீங்க பண்ணதுக்கு வந்து நன்றி. நிறைய பேர் வந்து இதை பார்த்து வந்து பயனடைவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய மியூசிக் ஆல்பம்ஸும் பண்ணிருக்கீங்களா மேம், சோ அத பத்தி சொல்லுங்க. அந்த மியூசிக் ஆல்பம் வந்து 2014ல ஒரு சில்ட்ரனுக்காக ஒரு ஆல்பம் சில்ட்ரனுக்காக அது வந்து சின்ன சின்ன சுவாமி பாடல்கள் ஹிந்து பேஸ்ட் ஆன் ஹிந்து ரிலிஜியன் சுவாமி பாடல்கள் அது வந்து 2014ல வோக்கல் சாங்ஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டு 6 பாடல்கள் அது பாடி இது பண்ணும். அது வந்து எதுவும் புது பாடல்கள்னு ஒண்ணும் கிடையாது, எல்லாமே பாடின பாடல்கள் தமிழ் சமஸ்கிருதம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அது பாடினோம். அது வந்து பாடின பாடல்கள் அதை எடுத்துட்டு அதை பாடி என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையல் மாதிரி அது அந்த இது கொண்டு வந்தோம். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆல்பம். Second album okay. was that was an exclusive production on Tamil Singapore's how Tamil is being positioned in Singapore, how Tamil is okay. being muted through various platforms in Singapore. பள்ளிகள்ல தமிழ் எப்படி வளர்க்கப்படுது, இங்க தமிழ் வந்து முதல் முதல்ல சாரங்கபாணி அவங்க தான் வந்து தமிழ் தமிழர்கள் உயர வேண்டும் தமிழ் வந்து இங்க நிலைத்து இருக்க வேண்டும் பாடுபட்டவர்களில் மிக முக்கியமானவர் வந்து கோசாரங்கபாணியா. அவர் வந்து எப்படி தமிழை இங்க கொண்டு வந்துடணும்னு நினைச்சாரு அப்படி. அப்புறம் தமிழ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் எப்படி தமிழை வளர்க்குறாங்க, தமிழ் மீடியா எப்படி ஹவு மச் தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் இப்படி அதுவும் 6-7 பாட்டு ஒவ்வொரு ஃபீல்டும் எப்படி தமிழுக்கு சிங்கப்பூரை வந்து வளர்க்குதுங்கிறத அது இங்க லோக்கல் போயட்ஸ் எழுதுனாங்க. எழுதி அதுக்கு ஃப்ரெஷ் டியூன் போட்டு நான் அந்த அதுக்கு 7 பாட்டு 6 பாட்டு பாடி அது வந்து 2017ல வந்தது. 2018ல வந்து ஸ்டூடண்ட்ஸ் ஓகே என்னமா இதுவரைக்கும் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்காங்க கத்துக்கிறாங்க அவங்கள வச்சுதான் மியூசிக் ஆல்பம் பண்ணி இது இந்த கலாமஞ்சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரெண்டு ஆல்பமும் வந்தாச்சு. கலாமஞ்சரி வந்து கொண்டு வந்த முதல் ஆல்பம் வந்து திருக்குறள். திருக்குறள்ல வந்து 10 கடவுள் வாழ்த்துல உள்ள 10 குறளையும் எடுத்துட்டு அது கர்நாடகங்கள் போட்டு பாடணும். அது என்னன்னா இங்க சிங்கப்பூர்ல 4 அபிஷியல் லாங்குவேஜஸ் இல்லையா, தமிழ்ல திருக்குறள் எழுதப்பட்டது, உங்களுக்கு இங்கிலீஷ்ல அதுக்கு உள்ள டிரான்ஸ்லேஷன் இருக்கு, மலையில இருக்கு, மாண்ட்ரின்லயும் அதுக்கு டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. So we thought, why don't we bring in the explanations and translations of Thirukkural in all the 4 official languages of Singapore and bring it, put it together in an album. Okay. Yeah, adha paadinadoda adode and the 10 kuralukkum ulla vilakkangalo adode translation yo in all the 4 languages it's available. The Thirukkural 10 kural neriya per paadi irukanga. The 10 kuralukku Thirukkural irukku. இந்த எங்களோடதுல வந்து என்னன்னா இந்த 4 மொழிகளுக்கும் உள்ள விளக்கங்கள் ஒரு சேர கிடைக்கப்படும் அந்த ஆல்பத்துல. ஓகே அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு
இது கலாமஞ்சேரியோட ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பெர்ஃபார்மன்சஸ் த்ரூ பெர்ஃபார்மன்சஸ் வி ப்ரமோட் தமிழ் கிளாசிக்கல் மியூசிக். இன்னொரு இது வந்து வி ஆல்சோ ரன் அவர் மியூசிக் ஸ்கூல் தட் வி ஸ்டார்டட் லாஸ்ட் இயர். அதுல வந்து வி கீதம் வர்ணம் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது தமிழ் கீதம் வர்ணங்களும் இருக்கு, பட் நிறைய பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் தெலுங்கு கீர்த்தனைகள் அதுதான் நிறைய இப்ப வந்து இட்ஸ் பாப்புலர். இப்ப கலாமஞ்சேரியோட கரிக்குலத்துல தமிழ் வர்ணம் தமிழ் கீதம் அதே மாதிரி தமிழ் பாடல் அதுதான் எங்களுடைய ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். 3 months கோர்ஸ் இருக்கு. 3 months கோர்ஸ் will be for those who have already learned. இப்ப தமிழ் கீதமும் வர்ணமும் கத்துக்கணும், ஒரு 2 கீதம் வர்ணம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எனக்கு ரொம்ப டைம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி they can opt. அதே மாதிரி 6 months உள்ளவங்க இருக்கு, 1 year கோர்ஸ் இருக்கு, 2 years கோர்ஸ். So we give a certificate of completion. அடிப்படை வந்து சரளி வரிசை ஜண்டை வரிசைகள் அந்த கர்நாடக சங்கீதத்துடைய அடிப்படைகள் கத்துக்காம நீங்க வந்து இது வந்து எங்களோட கலாமஞ்சேரியோட பேஸ் வந்து கர்நாடக சங்கீதங்களை அடிப்படையை கொண்டுதான் எங்களுடைய பாட்டு ஸ்ட்ரக்சர் வரும். இது ஈவன் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் கிளாஸஸ். சோ நாங்க இந்த 3 months கோர்ஸ் ஆஃபர் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த only if you have already learnt the basics geetham varaiku neenga normal indadhula cross pannirundhadhaan naanga idhukku 3 months course ungalku offer pannuvom students ku. okay 1 year course 2 years course la we have this basics la irundhe indha 7 swarangal adi adipadaye vandu aarambathil irundhu kattukkuradhukku sarali varisaila dhaan start pandranga indha sarali varisai jandi varisaila andha taattu varisai da mudichidhaan geetham nu varum poludhu யூஸ்வலா மாயமல கவுளை இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சமஸ்கிருதம் தெலுங்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இப்ப எங்களோட கலாமஞ்சரி வந்தீங்கன்னா இந்த கீதம் வந்து தமிழ்ல வரும் உங்களுக்கு. அந்த இடத்துலதான் வந்து we will be differing from other music schools. அது வரைக்கும் பேஸ் இஸ் த சேம், அந்த 7 ஸ்வரங்களை வச்சு பாடக்கூடியது எல்லாமே இஸ் த பேஸ். அது வந்து அது கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ்க்கு will be given importance. ஒரு மனிதனை ஒரு மனிதன் பார்க்காமல் ஃபுல்லா கம்யூனிகேஷன் எல்லாமே சோசியல் மீடியால, அந்த மழலை பாட்டு ஆரம்பத்துல இருந்து லான்ச் வரைக்கும். இப்ப அது ரீச் ஆகுறதும் அப்படிதான், இன்னமும் ரொம்ப இவெண்ட்ஸ் எல்லாம் ஓபன் ஆகி ஒன்னும் நடக்கலையே. சோ அந்த ஏப்ரல் அரௌண்ட் ஏப்ரல்ல வந்து நாங்க நாட்டுப்புற பாட்டு பண்ணோம் ஜான்வரில. அப்ப எல்லாம் கோவிட் January 12th நடந்துச்சு. சோ கோவிட் பீரியட்லாம் ஃப்ரீ ஆஃப் கோவிட் தான். அப்போ நாட்டுப்புற பாட்டு பண்ணோம். சோ இப்ப நினைச்சோம் சரி ஒரு ஆடியன்ஸ் வந்து சின்ன குழந்தைகளுக்காக ஏதாவது பாலர் பள்ளி இங்க ப்ரீ ஸ்கூலர்ஸுக்கு ஏதாவது நம்ம செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சப்போர்ட் இருக்கும் சொல்லி தமிழ் லாங்குவேஜ் லேர்னிங் ப்ரொமோஷன் கமிட்டி வந்து தே சப்போர்ட் குட் ப்ரோக்ராம்ஸ் குவாலிட்டி ப்ரோக்ராம்ஸ் தே வில் சப்போர்ட். ஸோ நாங்கள் மழலை பாட்டு ப்ரீ ஸ்கூலர்ஸுக்கு நாங்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் அவங்ககிட்ட கொடுத்தோம். ஸோ நாங்கள் வி ஆர் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் சம் ப்ராஜெக்ட்ஸ் லைக் திஸ், நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு. அப்போ ப்ரீ ஸ்கூலர்ஸ்க்கு அப்படிங்கல சின்ன சின்ன வரிகளா இருக்கணும். அப்பதான் அவங்க வந்து அந்த எழுத்துக்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் அவங்க எல்லாமே கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு அனிமல்ஸ் பேர்ட்ஸ் கலர்ஸ் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு உள்ளதை நம்ம எப்படி போகலான்ட்டு ஒரு 2 ப்ரீ ஸ்கூல்ல ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு குழந்தை கவிங்க செல்லகணபதி ஒரு இஸ் அன் எக்ஸ்பர்ட் பொயட், இஸ் அ வெரி வெட்ரன் பொயட். அவங்க குழந்தை கவிஞர் தான், குழந்தை இதுலதான் அவங்க ஸ்பெஷலைசேஷன் இஸ் இன் கோயம்புத்தூர். அவங்க கிட்ட நீங்க ஏதாவது பாடல்கள் எக்ஸிஸ்டிங் சாங்ஸ் இருந்தா தாங்கன்னு சொன்னோம். அப்புறம் பாப்பா பாட்டு பாடவான்னு ஒரு புக் எழுதியிருக்கேன், நீங்க அதுல இருந்து எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. ஸோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடும் மயிலே இங்கே வா, பாடும் குயிலே தாவி வா, அந்த மாதிரிதான் இருக்கும். ஓடும் மானே தாவி வா, பாடும் குயிலே பாடி வா, அப்படி அந்த சின்ன குழந்தைங்களுக்கு கரெக்டான வேர்ட்ஸா இருந்தது. சோ அவங்க வாட்ஸ்ஆப்ல கோயம்புத்தூர்ல இருந்து சிங்கப்பூருக்கு எங்களுக்கு அனுப்பிச்சு
பாண்டிச்சேரியில மியூசிக் டைரக்டர் இருக்காரு, அவருக்கு நாங்க வாட்ஸ்அப் பண்ணி அவர் அங்கே உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அவர் வச்சு பாடு சொல்லி அவரோட ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணி அதை எங்களுக்கு இமெயில் பண்ணி, அப்புறம் இங்க சிங்கப்பூர்ல ஒரு வீடியோகிராஃபர் வந்து எங்களுக்கு அதுக்கு உள்ள சாங்ஸ்க்குள்ள அதெல்லாம் பேக்ரவுண்ட் போட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ண டிஎல்எல்பிசி இஸ் ஆல்சோ இன் இது ஓவர் இமெயில் அண்ட் ஓவர் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன்ல அவங்க அப்ரூவல் கொடுத்து இது லான்ச் பண்ணதுமே வந்து மிஸ்டர் விக்ரம் நாயர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இந்தியன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவர் இந்தியன் ஒரிஜின், அவர் வந்து ஜூம்ல லான்ச் பண்ணி யூடியூப் லிங்க். வாவ், சூப்பர், ரொம்ப அருமையா. அதாவது எவ்வளவு வேலைகள் இருக்குல்ல இதுக்கு பின்னாடி, ஒரு Yeah, it has exactly. come out very well. It has come out very well. Romba and the music director and the part of the YouTube la enga paakalam idu YouTube la kalamanjari.sg adukku poitingena engaloda ella programs adula irukku kalamanjari appdin YouTube la adichalume idu varum magalai paattu da idoda cd oda album peru okay super magalai paattu kalamanjari magalai paattu appdin google search pannavi varum. ஓகே சூப்பர். நீங்க எழுதின நிறைய புக்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்குது. சோ டிஃபரண்ட் கண்ட்ரீஸ்ல வந்து பப்ளிஷ் ஆன உடனே அந்த ஒரு மகிழ்ச்சி வந்து கண்டிப்பா ஆர்டிகல்ஸ் நான் எழுதின ஆர்டிகல்ஸ் நிறைய கண்ட்ரீஸ்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆனது இருந்துச்சு அந்த உணர்வு உங்களுக்கு, ஐயோ நான் எழுதினது வந்து ஆப்பிரிக்கால எல்லாம் வந்து முதல்ல வந்து முத முத தினமணி கதிர எல்லாம் வரும்பொழுது இது நம்மதானா நம்மதானான்னு திருப்பி திருப்பி கேக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த 2001-2 எல்லாம் நான் தான் எழுதி ஐயோ தினமணி கதிர்ல வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப ஒரு நம்ப முடியாமலே இருக்கும். ரொம்ப ஒரு 2-3 வருஷத்துக்கு என்னால அதை நம்பவே முடியல. அதுக்கப்புறம் நான் திருப்பி திருப்பி கேட்பேன் இது கரெக்டா தான் எழுதியிருக்கேன் நான் நல்லா தான் இருக்கா அந்த மாதிரி. அது அப்ப இருந்துச்சு. அதுக்கப்புறமாட்டி குமுதம் கொஞ்சம் ஹிந்து இந்த மாதிரி பப்ளிகேஷன்ஸ்க்கு எழுதினதுக்கு அப்புறம் அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அவ்வளவு தூரத்துக்கு கொஞ்சம் அக்செப்டபிளா தான் இருந்துச்சு. ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியால எல்லாம் அக்செப்டன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் கான்பிடன்ஸ் லெவல் கொஞ்சம் இருந்தது. கனடால போட்டாலும் இப்ப வந்து அவங்களோட அந்த எடிட்டர்கிட்ட இஸ் இட் ஓகே உங்களோட பப்ளிகேஷனுக்கு இது சரி வருமா உங்களுக்கு எதை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதும் போது கான்பிடன்ஸ் லெவல் இப்ப எல்லாம் கொஞ்சம் இல்ல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே சூப்பர் சூப்பர். சோ அவங்க கிட்ட வந்து முன்னமே வந்து கேட்டுக்கிறது சோ என்ன இத நான் கான்சன்ட்ரேட் பண்ணனும். ஆமா ஆமா யா அது இந்த சப்ஜெக்ட் எழுத போறோம் உங்களுக்கு தேவையில்லை செல்ஸுமே அவங்களும் நம்மள கேட்பாங்க. நமக்கு ஓரளவு கான்டாக்ட்ஸ் இருக்கிறப்போ நெட்ஒர்க்கிங் இருக்கிறப்போ அவங்களும் கேட்பாங்க இந்த மாதிரி ஒண்ணு நடக்குதாமே நீங்க ஒரு ஆர்டிக்கல் எங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள வேணும் நீங்க தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியும் இருக்கும் நம்ம எழுதிட்டு ஐ திங்க் இட்ஸ் வர்த் ஃபார் யுவர் பப்ளிகேஷன் நீங்க பாக்குறீங்களா ஐ திங்க் இட் வில் சூட் யுவர் பப்ளிகேஷன் நம்ம கொடுத்தாலும் போடுவாங்க. இது ரெண்டு மாதிரியுமே வரும். ஓகே சூப்பர். சோ இப்ப வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயத்த எடுத்து வந்து ஒரு ஆர்டிக்கல்ல வந்து எழுதுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு இப்ப ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியால எல்லாம் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா ஒரு காமன் விரும்பி போடுவாங்க. ஏன்னா ஒரு மாத காலம் தமிழுக்காக ஒரு விழாவே கொண்டாடுறாங்க அப்படின்னா இப்ப ஏன்னா எல்லாருமே சொல்றாங்களா தமிழ் வந்து அழிஞ்சு போயிருமா எல்லாரும் ரொம்ப இங்கிலீஷ்லயே பேசுறீங்களே தமிழ்ல பேசுங்க தமிழ் நிலைத்திருக்கணும் அப்படிங்கறது தானே ஒரு ஆதங்கமா தானே இருக்கு தமிழ் வாழணும் வாழணும் அப்படிங்கறது. அதனால தமிழுக்கு சிங்கப்பூர் அப்படிங்கல பீப்புள் நோ சிங்கப்பூர்ல தமிழ் இருக்கு அப்படின்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் ஸ்டில் நாட் எனி நோ ஹவு மச் இம்பாக்ட் டஸ் இட் ஹேவ் ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் டஸ் இட் ரிசீவ் ஃப்ரம் த கவர்மெண்ட் சைட் ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் ஆர்கனைசேஷன்ஸ் இன் ஸ்கூல் அப்படிங்கறதெல்லாம் இன்டெப்த் ஐ எம் நாட் டு ஷுர் ஹவு மெனி நோ. சோ நம்ம சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் புதுசா தான் இருக்கு எல்லாருக்குமே. தமிழ் மொழி விழா கொண்டாடுறாங்க அப்படிங்கறது அது வந்து இப்ப நிறைய பேருக்கு தெரிய வருது. சோ தமிழ் மொழி விழா அப்படின்னு நம்ம எழுதணும்னா அந்த இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இப்ப நவராத்திரி நான் ஒரு சமயத்துல 2001-2 எல்லாம் நவராத்திரி தைப்பூசம் இது வந்து இங்க ரொம்ப வருஷமாவே கொண்டாடப்படுறது விசேஷம். இத பத்தி எழுதியில நிறைய வரவேற்பு இருந்தது. ஆனா இப்ப யூரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இப்ப இதெல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க.
பார்த்தா அது வந்து இப்ப வைடரா வந்து எல்லா நாட்டிலயுமே இப்ப அது கொண்டாடுறாங்க. அது வந்து இப்ப தினமலர்ல வந்து வெளிநாட்டு ஒரு ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க, அதுல பாத்தீங்கன்னா நிறைய வருது. சோ இப்ப இந்தியன்ஸ் இப்போ இந்த ஐடி ஃபீல்டுக்கு அப்புறம் எல்லாம் நிறைய மைக்ரேட் ஆகி எல்லா கண்ட்ரிஸ்லயும் போய் இந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ ஃபேமிலிஸோட இருக்காங்கல்ல, அப்ப தே ஹவ் ஸ்டார்டட் டு டூ பஜன்ஸ், இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் இதெல்லாமே தே ஹவ் ஸ்டார்டட் டு டூ, லைத்த சஹஸ்ரநாம சாண்டிங் அதெல்லாமே இப்போ காமன் ஆயிருச்சு. ஆனா இந்த 2000 அதெல்லாம் நாட் மெனி வர் செலிப்ரேட்டிங். அப்ப அப்ப அதுக்கு ரொம்ப வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கும், அப்படியா இவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்களா அப்படின்லாம் இருக்கும். இப்ப வந்து இட் ஜஸ்ட் பிகம் குவைட் காமன். தமிழுக்கு விழா எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் நடக்கல இல்ல, சிங்கப்பூர்ல தானே இது ஒரு மாத காலம் அரசாங்க உதவியுடன் அப்படின்னு. அது வந்து நிறைய எவ்ரிபடி வில் பி வில்லிங் டு பப்ளிஷ் ஆன் இட். சோ நான் வந்து அதுக்கு அந்த எடிட்டர் முன்னாடி கேட்கறதுக்கு முன்னாடியே நான் அனுப்பிச்சிட்டு ஐ திங்க் இட் வில் பி சூட்டபிள் பிளீஸ் கைண்ட்லி கன்சிடர் அப்படின்னு தான் அனுப்புவேன். They will say yes. சில விஷயங்கள் வந்து கூட இல்லம்மா எங்களுக்கு சூட் ஆகாது அப்படின்னு சொல்றதும் இருக்கும், பட் தமிழ் மொழி விழாவை பத்தி அப்ஜெக்ஷன் வந்ததே இல்லை எனக்கு. நீங்க சொல்ற இந்த ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியால பப்ளிஷ் ஆனது வந்து தமிழ் மொழி விழாவை பத்தின விஷயம்தான். தமிழ் மொழி விழாவை பத்தி இருக்கு, பெண்கள் பத்தி எழுதுனதும் இருக்கு. அந்தந்த சில மேகசின்ஸ் வந்து ஃபோக்கஸிங் ஆன் உமன், அவங்களுக்கெல்லாம் உமன் பத்தியும் எழுதியிருக்கேன். ஆஸ்திரேலியா மற்ற சப்ஜெக்ட்ஸும் எழுதியிருக்கேன். காமனா எல்லாரும் விரும்பப்படுவதுன்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, அதுக்கு சொல்றேன் தமிழ் மொழியிலான. மத்த சப்ஜெக்ட்ஸ் ஐ ஹேவ் ரிட்டன் ஆன் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ. சிங்கப்பூர் பத்தி ஏதாச்சும் ஏதாவது இங்க ஏதாவது புதுமைகள் நடக்குது இல்ல, இது இப்ப மறைந்த எஸ்பிபி எல்லாம் ஷோ வந்தாருன்னா அதெல்லாம் கூட கேட்பாங்க, அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் அதெல்லாம் கூட அது ஆஸ்திரேலியா அமெரிக்கால எல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கு. சோ இன்னைக்கு எஸ்பிபி ஐயா வந்து மறைந்த நாள், இன்று வந்து நம்மளுடைய நேர்காணல் வந்து இருக்கு, எல்லாருமே வந்து ரொம்பவே துக்கமான மனநிலையில இருக்காங்க. சோ நீங்க வந்து என்ன சொல்றீங்க, என்ன நினைக்கிறீங்க? எஸ்பிபி சார் கூட வந்து எஸ்பிபி சார் மீட் பண்ணிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் அதுதான். 20 வருஷத்துல நான் நிறைய செலிபிரிட்டிஸை பார்த்தேன், பார்க்காத ஒரு செலிபிரிட்டி நான் மிஸ் பண்றது நான் எப்படி ஒரு முயற்சியை எடுக்கலன்னே எனக்கே தெரியல. நான் வந்து எல்லா செலிபிரிட்டிஸ் மியூசிக் மியூசிஷியன்ஸ் எல்லா இளையராஜா சார் எல்லாம் பார்த்து எடுத்துட்டு போட்டோ எல்லாம் அவரோட எல்லாம் பார்த்தாச்சு. எஸ்பிபி சம்பவம் ஐ ரியலி டிட் மீட் ஹிம், டிட் டேக் அன் இன்டர்வியூ வித் ஹிம், சோ தட் வாஸ் அ ரியல் மிஸ். பட் அது பார்க்கல அப்படின்னா கூட ஏதோ நம்ம வீட்டுல யாருக்கும் ஏதோ நடந்தது போல ஒரு ஃபீலிங்ஸ் அதுதான் அந்த ஒரு நிறைந்த சபை நிறைந்த தோற்றம். அபார்ட் ஃப்ரம் ஹிஸ் சிங்கிங், அவர் பேசுறது, அவருடைய அந்த பப்லினஸ் இஸ் அன்ஃபர்கெட்டபிள் நினைக்கிறேன். யா யா கரெக்ட் கரெக்ட் எக்ஸாக்ட்லி. அண்ட் மஞ்சரி பத்தி பேசிட்டு இருந்தோம் மேம். சோ கலாமஞ்சரியில வந்து இப்ப எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? சோ ஜாயின் பண்ணனும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம்? அது இன்னும் நாங்கள் வி ஹவ் பீன் ஓப்பன். ஏன்னா அந்த கிளாஸஸ் வந்து வி ஸ்டார்டட் ஒன்லி லாஸ்ட் இயர் வி ஸ்டார்டட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கைப் கிளாஸஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ சிங்கப்பூர் இஸ் இன் ஃபேஸ் டூ. இந்த ஃபேஸ் டூல வந்து மியூசிக் கிளாஸஸுக்கு வந்து தே ஹவ்ன்ட் அலவுட் எட் ஒன் டு ஒன் மியூசிக் கிளாஸஸ் குரூப் கிளாஸஸ் இன்னும் கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் மார்ச்ல வந்து வி ஹேட் பிளான்ஸ் டு எக்ஸ்டெண்ட், நிறைய வென்யூஸ் எல்லாம் பார்த்து டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் போய்கிட்டு இருக்க சமயத்துல தான் லாக்டவுன் வந்தது. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி 6 to 7 months. ஸோ வி ஆர் அனேபிள் டு எக்ஸ்பேண்ட் இட் எனி ஃபர்தர் அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ். பட் ஆனால் ஸ்கைப் கிளாஸஸ் தான் இப்போ யாரும் எடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஈஸி, தே கேன் கம் ரெஜிஸ்டர் வித் அஸ் அண்ட் தென் வி கேன் ஹேவ் ஸ்கைப் கிளாஸ். ஸோ அந்த அந்த இது வரல, பட் இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட் டு ஃபார்முலைஸ். கலாமஞ்சரியில வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எந்த வெப்சைட் போய் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம்?
அவங்க வந்து என்னை தான் காண்டாக்ட் பண்ணணும் தே ஷுட் காண்டாக்ட் மீ vairavan@singnet.com.sg This is my email address, vairavan@singnet.com.sg, S-I-N-G-N-E-T, singnet.com.sg. Okay. So this email, they need to send us an idu. அப்புறம் kalamanjari.sg ல போனாலும் contact இருக்கு. அது எங்களோட curriculum பத்தியும் இருக்கு, teachers பத்தியும் இருக்கு, if they want to know. And எங்களோட one of the, இது வந்து main objective வந்து, we will give platform for our students. Even if they are budding students, or chinna paata irundha kuda avangalukku or opportunity, we will try to give them in our performances. Okay. And then we will give them free workshop on Tamil scholars. I have written a book on Tamil Isai. Enoda guru oda na or book ezhudirken. Basics on Tamil classical music. So andha puthagathil irundhu naanga vandu workshop nadathuvom. Nuances of small nuances of music. Basics aduvum and the workshop la we teach okay super and then they can take part in our programs okay cool so ma'am sonna madri kalamanjari la join pannu nenchinga indha website ku poi paarenga join pannu nenchi padikiravanga vandu kandipa vandu indha or chance vandu use pannikonga especially indha covid situation la da vandu neraya connections vandu kedaikudhu neraya people la vandu global connection ஆமா குளோபல் கனெக்ஷன் குளோபல் கனெக்ஷன் நிறைய இப்ப யுஎஸ்ல கலிபோர்னியால இருந்துட்டு இருக்கீங்க நான் இப்ப சிங்கப்பூர்ல இருந்துட்டு இருக்கேன் ஆமா நாம பேசிட்டு இருக்கோம் சோ கலிபோர்னியா டு சிங்கப்பூர் சிங்கப்பூர் டு ஆஸ்திரேலியா அந்த மாதிரி வந்து இப்ப ஸ்டார் வாய்ஸ்னு ஒரு கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு ஸ்டார் வாய்ஸ்னு ஒரு கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு எங்களோட இஷிதா மீடியால சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த கோவிட் சிச்சுவேஷன்லதான் போகுது ஒரு வகையில பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் சோ எங்களோட இஷிதா மீடியா நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க I wish Ishita Media viewers all the best, all happiness, all prosperity and peace to each and everybody. And in the mari media kalda nama ovvarthangala ortha connect pandradhukku bridge a irukkadhe vandu medias. Medias are very very important for people. And Ishita Media, naanga Singapore, இந்தியாவில இருந்து சிங்கப்பூருக்கு கடல் கடந்து வந்து நாங்க ஏதோ ஒரு சேவை செய்வது போல் நீங்களும் ஒரு சேவை செய்கிறீர்கள் உங்களுக்கு தலை வணங்க வேண்டும் அதனால நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஒரு எண்ணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் சரி நாங்களும் சரி எல்லாரும் அந்த வகையில நம்ம எல்லாருமே வந்து தமிழ் சமுதாயம் இந்தியன் கம்யூனிட்டிக்கு வி ஹாவ் டு கிவ் பேக் அப்படிங்கிற ஒரு பிளெஸிங்ஸ் நமக்கு இருந்து நம்ம செயல்படுறோம் அது வி ஷுட் தேங்க் காட் ஃபார் தட் அந்த வகையில வி ஆர் டுகெதர் வி ஆர் சேவிங் வி ஆர் இன் தி சேம் வேவ் லெங்த் சோ ரொம்ப நல்லா சொன்னீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க சோ நிறைய பேர் வந்து நினைப்பாங்க சோ இந்த மாதிரியான நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றதுக்கும் இந்த மாதிரி தமிழுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது உங்களோட வாயால வந்து ரொம்ப அருமையா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் உங்க கூட நிறைய நிகழ்ச்சிகள் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தி இன்னும் நிறைய பேரை ரீச் பண்ணி இஷிதா மீடியா இன்னமும் உங்களுடைய சர்வீசஸ் தொடர வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்பவே நன்றி மேம் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது வந்து ரொம்ப இவ்வளவு நாள் ரொம்ப நாள் பரிச்சயமான ஒருத்தங்க கிட்ட வந்து ரொம்ப அந்த ஒரு ஈஸினஸ் வந்து இருந்துச்சு தேங்க்யூ சோ மச் ரொம்பவே நல்லா தேங்க்யூ பிரின்சியா தேங்க்யூ சௌந்தர்ய நாயக் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் டு யூ கலாம் மஞ்சரி இன்னுமே வந்து yeah thank you ma'am kalam manjari innume hope we can reach us audiences also very soon sure kandipa ma'am kalam manjari innum nalla valandu neraya perku vandha neraya opportunities kudukano appdinte vandu vaalthi ishita media la irundhu vidai perrom thank you so much for kalangirgal sendil ganesh rajalakshmi ishita media youtube channel la like pannunga share pannunga comment pannunga marakama subscribe pannunga pakkathula iruka bell button click pannirenga nandri